Hi, welcome to MLSS channel. இன்னைக்கு நம்ம மாங்காய் பச்சடி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இன்னைக்கு ரெண்டு மாங்காய் எடுத்து வச்சிருக்கோம். இந்த ரெண்டு மாங்காய் வந்து நம்ம கட் பண்ணப் போறோம். இது கல்லா மாங்காய் எடுத்து வச்சிருக்கேன் நான். எந்த மாங்காய் வந்தாலும் சரி. இப்போ நம்ம இந்த ரெண்டு மாங்காவையும் கட் பண்ணி வச்சுக்கலாம் பீஸ் பீஸ். இப்போ நம்ம மாங்காய் பச்சடி செய்யிறதுக்கு ஒரு கடாயில தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் வரும் ஊத்திருக்கேன். எண்ணெய் காயட்டும். नम कड़ पुरुक सीरकेंटी ना मिग वाल अंजु वाल कि नमगा रे कट पड़ी परिये सैसा कट पड़े மாங்காய் பாருங்க நான் கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாவே கட் பண்ணி வச்சிருக்கேன் தோலோட தான் கட் பண்ணி வச்சிருக்கேன் தேவனா தோலை நீக்கிட்டு கூட நம்ம கட் பண்ணி வச்சு போட்டுக்கலாம் ஏன்னா எனக்கு தோல் ரொம்ப பிடிக்குங்க அதனால தோலோட கட் பண்ணி போட்டுருக்கேன் லைட்டாக பெருங்காயத்தில் போட்டுக்கலாம் லைட்டாக போட்டால் போடுங்க லேசாக வாசனை தோண்டி லைட்டாக வதங்கட்டும் இதோடய நம்ம மஞ்சத்தூள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கா ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம மிளகாய்த்தூள் உரப்பு சரியா போகும் தேவையில்லை தேவனா உங்களுக்கு உரப்பு கொஞ்சம் லைட்டா தெரியும்னா ஒரு கா ஸ்பூன் போட்டுக்கலாம் ஏன்னா அந்த மிளகாய்த்தூள் இருக்கிற உரப்பே சரியா வரும் நமக்கு ஒரு கா ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கங்க மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சேர்த்து தேவையான உப்பு போட்டுக்கங்க லைட்டா போட்டுக்கோங்க நமக்கு அந்த இனிப்பு இது போறனால லைட்டா போட்டாலும் சரியா இருக்கும் நம்ம உரப்பு கம்மியாவே போட்டுங்க இனிப்பு டேஸ்ட் தான் நல்லா தெரியும் இல்ல நம்ம லேசா mix பண்ணிட்டு தண்ணி ஒரு கா டம்ள தண்ணி ஊத்தி இது நல்லா புளைய வேக வைக்கணும் பாருங்க கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம் கா டம்ள இப்போ ஸ்டவ் ஃபுல்லா வச்சிட்டேன் mix ஆகணும் நல்லது நாம மூடி வச்சிரலாம் ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்து குழையட்டும் மாங்காய் பாருங்க நல்லா வெந்துட்டிருக்கு தண்ணி கொஞ்சம் சேர்த்து விட்டுறேன் நான் கா டம்ளர் ஊத்துறேன் பத்தல பாருங்க நம்ம தோலோட போட்டு கொசி வேக லேட்டா இருந்தனால கொஞ்சம் தண்ணி சேர்த்து விட்டுறேன் நல்லா வேகட்டும் இப்போ பாப்ப வெந்துச்சானு கொஞ்சம் தண்ணி வெத்தி நல்லா வந்திருக்கு கொஞ்சம் கொளகொளன்னு இருக்கு பாருங்க தண்ணி எல்லாம் வத்திருச்சு நமக்கு இதோட வெல்லத்தை சேர்த்துக்கலாம் வெல்ல நான் வந்து ரெண்டு மாங்காய் எடுத்ததனால 150 கிராம் வெல்ல எடுத்துக்கேன் அத இதோட போட்டுக்கலாம் போட்டு mix பண்ணிக்கோங்க சேர்த்து நல்லா mix பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் இல்ல 10 நிமிஷம் வைப்போம் நமக்கு அந்த பக்குவம் தெரியும் அந்த டைத்துல நம்ம ஆஃப் பண்ணிரலாம் நல்லா mix பண்ணிக்கிறோம் और 5 நிமிஷம் நம்ம மூடி வச்சிரலாம் ரெடி ஆகட்டும் பா மாங்காய் பச்சடி 10 நிமிஷம் ஆச்சு ரெடி ஆயிச்சு பாருங்க இது ஏன் இவ்வளவு கலரா இருக்குனா வெள்ளை வந்து நம்ம வீட்ல வாங்கி வச்சது பழைய வெள்ளைனால அந்த கலரா இருக்கு புது வெள்ளைனா கொஞ்சம் லைட் கலரா வரும் இப்போ பாருங்க நமக்கு மாங்காய் பச்சடி ரெடி ஆயிருச்சு நம்ம இப்ப ரெண்டு மாங்காவுக்கு 150 கிராம் வெல்லம் போட்டுறோம் கடலை தம்பருக்கு சீரகம் போட்டு தாளிச்சிருக்கோம் அஞ்சு மிளகாய் வத்தல் போட்டுருக்கேன் கரெக்டாக இருக்கு பாருங்களேன் ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் பொடி மஞ்சத்தூள் நல்லதாங்க மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சுங்க நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸே தெரியப்படுத்துங்க